Hello friends, welcome back to my channel. நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி கடம்பா மீன் தொக்கு வித் கடம்பா ஃப்ரை. கடம்பா மீன் தொக்குக்கு தேவையான பொருட்கள் 1 கப் வெங்காயம், 1 கப் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கடுகு, சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், தேவையான உப்பு. கடம்பா மீனை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக எல்லா மசாலையும் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து, ஆயில் சூடான பிறகு கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடித்தோட வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மஞ்சள்தூள், தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். மசாலா வந்து தக்காளி வெங்காயத்தில் நல்லா இறங்கின பிறகு வேக வச்சுருந்த கடம்பாவை ஆட் பண்ணிக்கலாம். கடம்பா நம்ம ஃபஸ்ட்டே நீங்கள் வேக வச்சதுனால ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடணும் அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா கடம்பா தொக்கு ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். கடம்பா தொக்கு 5 மினிட்ஸ் கொதிக்கிற நேரத்தில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த கடம்பாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு மேரினேட் பண்ண கடம்பாவை போட்டுக்கலாம். கடம்பா ஃப்ரை வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காதுங்க. ஏன்னா கடம்பா ஃப்ரை வந்து ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். கடம்பா ஃப்ரையை நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஈஸி, ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் இந்த ஃப்ரையை பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சண்டே ஸ்பெஷலாக கடம்பா தொக்கு வீத்து கடம்பா ஃப்ரை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.